싶은 글로. ஹலோ ஹலோ பல்லவி, நான் தாமா. எங்க உங்களுக்குலாம் வேலையே இல்லையா? மிட் நைட்ல எதுக்கு இப்படி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க? அடி பாவி, நடக்க கூடாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அத உடனே உனக்கு அப்டேட் பண்ணலாம்னு நினைச்சதுக்கு என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டல? போன வை. சரி, என்னன்னு சொல்லுங்க. வேணாமா, இங்க என்ன வேணாலும் நடக்கட்டும், நீ தூங்கு. அட, என்னன்னு சொல்லுங்க. வேணாமா, நீ தான் இவ்வளவு கோவப்படுறியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. இல்ல இல்ல, தூக்கத்துல இருக்க, விட்டுரு. சாரிங்க, இதுக்கு மேல என்னன்னு தெரியலனா என்னால தூங்கவே முடியாது. நீ ரொம்ப கட்டாயப்படுத்தி கேக்குறதுனால நான் சொல்றேன். இங்க நடக்கறதெல்லாம் பார்த்தா, சரி விடு, உன் மனச கஷ்டப்படுத்திக்கிட்ட. ஐயோ, என்னன்னு சொல்லி தொலைங்க. பல்லவி, அந்த இனியா பயங்கரமானவ. நட்டநடு ராத்திரியில வழுக்கி விழுந்த மாதிரி அவ நடிக்கிறது என்ன, உடனே இந்த விக்ரம் அவளை ஜங்குன்னு தூக்கிட்டு போறது என்ன, படுக்க வைக்கிறது என்ன, அது மட்டுமா பல்லவி? அந்த இனியா அடிக்கடி ஏன் புருஷன் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி வெறுப்பேத்துறா. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா இவன் லவ் பயங்கரமா இருந்திருக்கும் போல இருக்கே. அட, என்னதான் லவ் பண்ணிருக்கட்டும், அதுக்காக சித்தப்பா சித்தி எங்க முன்னாடியே இப்படியா கொஞ்சிக்குவாங்க? எங்க மரியாதையை காப்பாத்திக்க நாங்க தான் ஓடி ஒளிய வேண்டியதா இருக்க. பொழுது சாய கூடாதுங்கிறா, அப்பப்பா இவ்ளோ அட்டூழியமா பண்ணுவாங்க. என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தாலும் அதுக்குன்னு ஒரு அளவு இல்ல. நானும் எத்தனையோ பேரை பாத்திருக்கேன், இவங்கள மாதிரி ஒரு ஜோடிய நான் பார்த்ததே இல்லம்மா. அப்படியே பிச்சாலும் பிச்சுக்க முடியாத அளவுக்குள்ள ஒட்டிக்கிட்டு திரியறாங்க. எனக்கு மனசுக்குள்ள ஒரே ஒரு வருத்தம் தான், என்னதான் இருந்தாலும் அது நீ இருக்க வேண்டிய இடம். கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவ வந்திருந்தாலும் கூட கொஞ்சதுல அவள மிஞ்ச ஆளே இல்லமா. புதுசா கல்யாணம் ஆன இளஞ்சோடிங்க அப்படி இப்படி இருக்கதா செய்வாங்க, நம்ம என்ன செய்யறது பல்லவி? இவங்களையும் தெரியும், இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியும் தெரியும். எல்லாத்தையும் உன்கிட்ட வெளிப்படையா சொல்லிட்டுதான் இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாட்டை பண்ண. உண்மையிலேயே விக்ரம் என் மேல உயிரையே வச்சிருக்காரு, அதுக்காக தான் நான் கடைசியா அவர்கிட்ட ஓகே சொன்னேன். சொல்லலாமா வேணாமா? சொன்னா என்ன ஆகும்? அப்படியே சொன்னாலும் இனியாக்கு தானே பிரச்சனை. எனக்கு என்ன, எனக்கு என் வாழ்க்கை திரும்ப வேணும், என் விக்ரம் எனக்கு திரும்ப வேணும். சொன்ன மாதிரி விக்ரம் நடந்துப்பான், ஒரு மாசத்துல நான் அவளை வெளியில அனுப்பிடுவேன். இது சத்தியம்,
எங்க வீட்டு மகாலட்சுமி முதல் முதல்ல வீட்டுல விளக்கேத்த போறா. நீ போய் அவங்க கூட நின்னுட்டு இருந்தா அவங்களுக்கு சிரமமா இருக்காதா? I love you, Inya. இவங்களை பத்தி எனக்கு என்ன கவலை? நான் எது கவலைப்படணும்? இல்ல, நான் இவங்களை சும்மா விட மாட்டேன். சொல்லதான் போறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை கேக்கணும். என்ன உங்களுக்கு தெரியும்ல? பல்லவி. அது பேரு. நான் யாருன்னு தெரியுமா? மாப்பிளைக்கே வேண்டப்பட்ட பொண்ணு. வேண்டப்பட்ட பொண்ணுனா? அதாமா, சொந்தக்கார மாதிரி சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சு வளர்ந்தவங்க. அதுதானே? அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியும். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, அதுக்கும் மேலே.